எதிர்காலத்திற்கான மறுபெயரே போராட்டம். இன்று மனதில் தோன்றும் ஆசை நிறைவேறவில்லை என்றால் இதயம் அது எப்போது கிடைக்கும் என்று போராடும். கனவு என்று நனவாகும் என்று மனம் சதுராடத் துவங்கும். எனினும் வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல, இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல. வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே சொந்தம். அதாவது நிகழ்காலத்தின் அனுபவம்தான் வாழ்வின் அனுபவம். மனித இனம் இதை அறிந்திருந்தும் சத்தியத்தை ஏற்க மனம் மறுக்கிறது. ஒன்று முடிந்தவை பற்றி எண்ணி மனிதன் மனம் நோகிறான். இல்லை, இனி நடக்கவிருக்கும் எதிர்காலம் குறித்தெண்ணி மனம் வேகிறான். இறுதியில் வாழ்வை தொலைக்கிறான். ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும். நடக்கவிருப்பதை கணிக்க இயலாது. நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம். நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது? சிந்தித்த செயலாற்றுங்கள்.